சிவாய நம திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனெறி காட்டும் வண்ணைப்பையில் வாய்மமே கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினைதான். சிவசிவ திருச்சிற்றம்பலம். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த சோனசைல மாலை என்ற நூலில் இருந்து ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகின்றோம். அண்ணாமலையாரை நோக்கின இந்த வேள்வியில் இன்றைய தினத்தில் 25வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 25வது பாடல். நந்து கைத்தலத்து நாரணர்க்கு அயர்க்கு நவமணி கரக நீர் இருந்தும் மைந்துர குறித்தும் ஆட்டியும் காண்பான் மதித்திடாது உனை எதிர்ந்திலரே. ஐந்து கை தனி கோட்டு ஒரு பெரும் களிரும் அறுமுகம் படைத்த கேசரியும் தந்து எமை புறக்கும் கருணைகூர் சோனசைலனே கைலே நாயகனே. இன்றைய பாடல் பெருமானை சுலபமாக அடைகின்ற வழியை விட்டுவிட்டு நாம் எத்தனையோ சிரமப்படுகின்றோம் என்ற குறிப்பை திருமால் மற்றும் பிரமனின் குறிப்பை வைத்து நமக்கு அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது முதல் இரண்டு வரிகள் வந்து தனது முறைப்பாடு என்றும் பின் வருகின்ற இரண்டு வரிகள் என்பது மலையின் சிறப்பு வருணனை என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முதல் இரண்டு வரிகள் பார்த்திங்கன்னா தனது முறைப்பாடு எப்படின்னா, நந்து கைத்தலத்து நாரணர்க்கு என்கின்றார். திருமாலின் கையில் அழகிய ஒரு சங்கு இருக்கின்றது. சங்கநாதம் என்றால் நம் பெருமானுக்கு மிகவும் பிடித்தது. நாம் வந்து அதில் வந்து சங்கு ஊதுறது அப்படின்னு சொல்லக்கூடாது, சங்கநாதம் எழுப்புவது என்று தான் சொல்லணும். அதாவது நாம் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து கூட்டி பெருக்கிறதுக்கு விளக்கு மாறு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கோயிலில் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறது கிடையாது. வீட்டில் வந்து சமைக்கிறோம், ஆனால் கோயிலில் வந்து சமைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது கிடையாது. கோயில்களுக்கும் திரு ஆலய வழிபாட்டிற்கும் வந்து வேற வேற சொற்றொடர்கள். ஏன்னா அமங்கலம் இல்லாத சொற்றொடர்கள் தான் நம்ம கோயிலில் பயன்படுத்தணும். அதே மாதிரி பெருமானுக்கு சங்கநாதம் என்பது மிகவும் உகந்தது, மிகவும் பிடித்தமானது. அதனால சங்கநாதத்தை அழகாக திருமால் எழுப்பியிருக்கலாம். அடுத்தது பாருங்க, அயர்க்கு நவமணி கரக நீர் இருந்தும் என்கின்றார். அதாவது படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பிரமன் கையில் ஒரு நவமணி அந்த ஒரு தண்ணி வைக்கிற அந்த ஒரு கெண்டி இருக்கும் இல்லையா, அது இருக்குது. அது வந்து நவமணிகள் பொறித்தது. இதில் என்ன குறிப்புன்னா, அபிஷேகம் செய்வதற்காக நாம் வீட்டில் வைத்திருக்கும் அந்த சொம்பு இருக்கு இல்லையா, அதுலேயும் அதாவது பஞ்சபாத்திரமோ இல்லைன்னா வெள்ளி செம்போ இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரம் வந்துட்டு நவமணிகள் பொறித்ததாக இருந்தால் அது நல்லது என்ற ஒரு குறிப்பு உண்டு. அந்த குறிப்பை இங்கே சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே நவமணிகள் பொறித்த அந்த கரக நீரும் கையில் வைத்திருக்கின்றார். அப்பாவும் மகனும் தானே, இதில் வந்து திருமால் அப்பா பிரமன் வந்து மகன் தானே. சரி, நீ என்ன பண்ணு, தண்ணியை ஊற்று, நான் சங்கநாதத்தை எழுப்புற, அபிஷேகத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதை விட்டுப்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணமே அவங்களுக்கு வரலை. அதாவது அப்பாவுக்கும் சரி மகனுக்கும் சரி அப்படி ஒரு எண்ணமே வராமல் என்ன பண்ணுறாங்க, மேலேயும் நான் வந்து அன்னமாக மாறி மேலே போகிறேன், நீ வந்து பன்றியாக மாறி கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறினார்களே ஒழிய, பெருமானுக்கு பிடித்தது அபிடேகம் சங்கநாதம், இதை செய்திடலாமே அப்படின்னு சுலபமாக செய்தாங்களான்னா செய்யாமல் இருக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டா தான் மைந்துர குறித்தும் ஆட்டியும் காண்பார். அந்த சங்கநாதத்தை எழுப்பியும் அந்த நீர் கையில் இருக்கின்ற அந்த நீரினால் அபிடேகம் செய்தும் பெருமானை பார்க்க முடியாமல் மதித்திடாது உனை எதிர்ந்திலரே என்று கூறுகின்றார். அதாவது சுலபமான வழி எதுன்னா பூசையிலும் அன்பினாலேயும் பெருமானை அடைவதுதான் மிகவும் சுலபம்.
வேற எதுவுமே நாம கஷ்டப்படவே வேண்டாம். பெருமானை பார்க்கணும், அனுபவிக்கணும், அவருடைய அந்த திருவருள் அழுந்தி நிற்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அன்பு ஒன்றை மட்டும் நாம் காண்பித்தால் போதும். மனிதர்கள் மேல் காண்பிக்கின்ற அன்பு என்பது பொய்யான ஒரு அன்பு, அது மாறக்கூடியது. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒருத்தங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, இன்னொருத்தர் அவங்க மேல அன்பு காமிக்கிறதுக்கு வந்தாங்கன்னு வைங்க, நம்மளை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மனித இயல்பு. ஆனால் நமக்கு சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் அன்பு வைத்திருக்கின்றார். எந்த விதத்திலையும் அதில் குறையும் இல்லை. ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. உங்கள் மேலே அதிகமாக வச்சிருக்கிறாரு, என் மேலே கம்மியாக வச்சிருக்கிறாருன்னு யாராவது குறை சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான அன்பை வைக்கும் அற்புதமான ஒரு ஒரு தெய்வம் நம்மளுடைய கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த குறிப்பு தான் இங்கே சொல்கிறார். அன்பினால் அடைகிறதை விட்டுவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும், தன்முனைப்பின் காரணமாக நாம் பார்த்துடலாம், நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்க போகிறாங்க. இதில் பெரிய புராணத்தில் ஒரு குறிப்பு வரும், என்னென்னா பெருமான் வந்து அடிமுடி தேடிய படலம் ஆரம்பிக்கும் போது தலைமுடியையும் திருவடியையும் பார்க்க வேண்டும் என்பது தான் அங்கே உள்ள ஒரு சபதம். நம்மளால் நேரடியாக போக முடியலை அப்படிங்கிறதுக்காகத்தானே அன்னப்பறவையாகவும் பன்றியாகவும் மாறினார்கள். அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னோட இயல்பில் இருந்து மாறினாதான் நம்ம வந்து அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு பிரயத்தனமாவது பண்ண முடியும்னு புரிஞ்சிருக்கணும். என்ன குறிப்புன்னா, தன் இயல்பில் இருந்து மாறுகின்றார்கள் அப்படின்னாலே நம்மளால் முடியலப்பா அப்படிங்கிறத உணர்ந்திருக்கணும். ஆனால் அங்கேயும் அவர்கள் அதை உணராமல் இருந்தது தான் என்ன சொல்கிறது, பெருமான் அவர்களுக்கு கொடுத்த கருணை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கி நம்மளையும் நிறைய பேர் இருக்கிறோம்ல, தன்முனைப்பினால் எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குறிப்பை தான் இந்த இரண்டு வரிகளில் சொல்கிறாரு. இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா இது புதிய குறிப்பும் கிடையாது. நமக்கு ஐந்தாம் திருமுறையில் 95வது திருப்பதிகம், அதாவது லிங்க புராண குறுந்தொகை என்றே நமக்கு அப்பர் பெருமான் அற்புதமாக அண்ணாமலையாரை நோக்கின ஒரு பதிகத்தை அருளியிருக்கின்றார். 5:95 முழு பதிகமுமே லிங்கோத்பவரை பற்றி தான், அண்ணாமலையாரை பற்றி தான். அதில் 10வது பாடல் பாருங்க, இதே குறிப்பை நமக்கு வந்து ஏற்கனவே அப்பர் பெருமான் சொல்லிட்டார். அதாவது, கண்டி பூண்டு கபாலம் கை கொண்டிலர், விண்ட வான் சங்கம் விம்ம வாய் வைத்திலர், அண்ட மூர்த்தி அழல் நிற வண்ணனை கெண்டி காணலுற்றார் அங்கு இருவரே என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். அதாவது கையில் கெண்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை வைத்து அந்த கபாலத்தின் மூலமாக அபிடேகம் செய்யவில்லை, சங்கநாதத்தை எழுப்பவில்லை, இது இரண்டுமே இல்லாமல் முனைப்பால் பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியாமல் திரும்பி வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானும் இதை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த முதல் குறிப்பு முதல் இரண்டு வரிகள் என்னென்னா, தன்முனைப்பினால் பெருமானை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் அன்பினால் ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய ஒரு விஷயத்தையும் விட்டுவிட்டார்கள் என்றதை சொல்லிட்டு, அடுத்து இரண்டு வரிகள் பாருங்க, அற்புதமான மலையின் வருணனை. அதாவது, 5 கை தனி கோட்டு ஒரு பெரும் களிரும் அறுமுகம் படைத்த கேசரியும் என்று சொல்லுகின்றார். நாம் ஏற்கனவே 24வது பாடலில் பார்த்தோம், நிரந்தரமான பகை உடையது எது அப்படின்னா சிங்கமும் யானையும் என்பதை பார்த்தோம். ஏற்கனவே இதுக்கு முந்தின பாட்டிலே நம்ம அதை பார்த்தோம். அந்த குறிப்பை இங்கே மீண்டும் சொல்லுகின்றார். அதாவது, 5 கை தனி கோட்டு ஒரு பெரும் களிரும், பெருமான் பக்கத்திலேயே ஒரு களிறு இருக்குதா, அதுவும் எப்படிப்பட்ட களிறு அப்படின்னா 5 கை இருக்குதுப்பா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, 5 கை கொண்ட ஒரு களிறு இருக்கின்றது. அதே மாதிரி அறுமுகம் படைத்த கேசரி, 6 முகங்களை கொண்ட ஒரு சிங்கமும் இருக்கின்றதாம். இது இரண்டையும் கொடுத்து பெருமான் எங்களுக்கு கருணை செய்திருக்கின்றார். இது யார் அந்த யானை என்றால் பிள்ளையார் என்பது நமக்கு சொல்லாமலே புரியும். அந்த சிங்கம் யார் என்றால் அது முருகப்பெருமான் என்பதும் தெரியும். அதாவது, சிவகுமாரர்களாக இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் முருகப்பெருமானையும் நமக்கு இங்கே நினைவு கொண்டு வந்து என்ன குறிப்புன்னா,
ஒருத்தர் வந்து மாம்பழம் வேணும் அப்படின்னா சுற்றி வரணும், அம்மை அப்பா உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னப்ப ஒருத்தர் உலகத்தை சுற்ற சென்றார், ஒருத்தர் அம்மா அப்பாவை சுற்றினார். இதில் என்ன குறிப்புன்னா, பெருமான் அனைத்திலும் கடந்தும் இருக்கின்றான் கலந்தும் இருக்கின்றான் என்பதை குறிப்பதற்காகத்தான் அந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. முருகருக்கு தெரியாமல் வந்து வெளியில் சுத்த போகலை, அதே நேரம் பிள்ளையார் வந்து ட்ரிக்கும் பண்ணலை. அது நாம் புரிஞ்சுக்கிற விதம் அந்த மாதிரி தவறாக இருக்க ஒழிய இங்கே யாரும் யாரையுமே ட்ரிக் பண்ணலை. இதில் என்னன்னா, நமக்கு சொல்லுவதற்காக என்னன்னா, பெருமான் அனைத்திலும் கலந்தும் இருக்கின்றான் கடந்தும் இருக்கின்றான். கடந்திருப்பதை சுற்றி வருவதற்காகத்தான் முருகப்பெருமான் சென்றது, கலந்திருப்பவர்களை வணங்குவதற்காகத்தான் பிள்ளையார் வந்து அம்மா அப்பாவை வணங்கி வந்தது. இந்த குறிப்பை தான் நமக்கு இங்கே சொல்கிறாரு. அதாவது சுலபமாக பெருமானை சுற்றி வருவதை விட்டுவிட்டு அன்பின் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அந்த திருவிளையாடல் செய்தாங்க, அதை கூட புரிஞ்சுக்காமல் பிரமனும் திருமாலும் மேலேயும் கீழேயும் மாறி மாறி போனாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஒரு கம்பேரிசன். அது மட்டும் கிடையாது, பகை உடைய இரண்டு விஷயங்களை வைத்திருப்பது நம் பெருமானுக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். உதாரணத்துக்கு பாருங்கள், கையில் அக்னி வச்சிருக்கிறாரு. அக்னி வச்சிருக்கிறவர் தான் தலையில் கங்கை நீரையும் வச்சிருக்கிறாரு. நீரும் நெருப்பும் ஒன்றா போகுமா? ஆனால் பெருமான் கிட்ட ஒன்றா போகும். அதே மாதிரி தலையில் சந்திரன் வச்சிருக்கிறாரு, உடம்பு முழுக்க பாம்பு வச்சிருக்கிறாரு. பாம்புக்கும் சந்திரனுக்கும் நிரந்தர பகை, ஒன்றா சேருமா அப்படின்னா பெருமான் கிட்ட எல்லாம் ஒன்றா சேரும்பா. பெருமான் கிட்ட பகையுடைய அனைத்தையும் ஒன்று சேர்த்து பகை நீக்கி அருள் செய்பவன் நம் சிவபெருமான் என்பதனால தான் இங்கே யானையையும் சிங்கத்தையும் மகன்களாக பெற்று அவர்களையே வைத்து அருள் செய்கின்றார் இந்த உலகத்திற்கு என்ற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் வீரசைவர், பெருமானை தவிர வேற எந்த ஒரு தெய்வத்தையும் கடவுளையும் வணங்காதவர். ஆனால் திரு அண்ணாமலை என்றால் முருகரோடு அதிகமான தொடர்பு உடைய ஒரு ஆலயம் என்பதனால் ஆங்காங்கே முருகரை பற்றின குறிப்பை அவர் வைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் இங்கே பாருங்கள், ஐந்து கை தனி கோட்டு ஒரு பெரும் களிரும் அறுமுகம் படைத்த கேசரியும் தந்து எமை புறக்கும் கருணை கூர் சோனசைலனே கைலே நாயகனே என்று சொல்லுகின்றார். அதாவது நம்மை காத்து அருள் செய்வதற்காக ஒரு யானையையும் ஒரு சிங்கத்தையும் கொடுத்து பெருமான் அவரது அருளை நமக்கு வெவ்வேறு வடிவங்களில் அனுப்பி அருள் செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, இப்படிப்பட்டவன்தான் சோனசைலனாக எழுந்து நிற்பவன், இவனே கைலையின் நாயகன் என்று சொல்லி அற்புதமாக நமக்கு இந்த பாடலை அருளி செய்கின்றார். பெருமானை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது சுலபமான வழிதான், அபிடேகம் செய்வது, திருமுறைகள் பாடுவது. பெருமானுக்கு இது இரண்டும் மிகவும் பிடித்தது. அதுவும் தமிழில் பாட்டு பாடினா சொக்கி போய் வந்து உட்காந்துருவார். தைரியமாக நாம் பாடலாம், எனக்கு குரல் இல்லை, நான் தழுதழுக்குது, வயசானதுனால குரல் உடையுது, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்மளுடைய வேலை பாட வேண்டியது, பாடிக்கொண்டே இருப்போம், அதை ரசிக்க வேண்டியது பெருமானின் பொறுப்பு, கண்டிப்பாக ரசிப்பார். நம்ம குழந்தை எவ்வளவு தவறாக பேசினாலும் ஒரு அம்மா அப்பா ரசிப்பது போல நாம் எப்படி பாடினாலும் பெருமான் ரசிப்பார். ஆனால் பாடுகின்றோமா என்பதைத்தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா ஒரு குழந்தை பேசவே இல்லைன்னு வைங்க, அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக போகும். ஆனால் தத்தக்கா பித்தக்கான்னு எதையாவது பேசினா கூட ரசித்து கேட்பது போலத்தான் பெருமான். நம்ம பாடவே இல்லைன்னா ரொம்பவும் மனசு வருத்தப்படுவார். ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளை பாடாமல் இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். பாடினோம் என்றால் அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நமக்குத்தான் அந்த கேஜெல்லாம் உண்டுமே ஒழிய சாமிக்கு அது கிடையாது. ரசித்து கேட்பார். பெருமானை கவர வேண்டும் என்றால் தன்முனைப்பினால் நாம் எதுவுமே செய்ய வேண்டாம், நம்ம அறிவின் காரணமாக எதையுமே செய்ய வேண்டாம், அன்பின் காரணமாக அபிடேகம் செய்து திருமுறைகள் படித்தால் கண்டிப்பாக பெருமானை உணர முடியும். உணர்ந்திருக்கின்றார்கள் நிறைய பேர் என்பதை, நமக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நினைவில் வைத்து நாம் பெருமானை இன்றிலிருந்தாவது திருமுறைகளை பாட ஆரம்பிப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.